हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மணிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம மணிஸ் கிச்சன்ல ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போறோம் என்னன்னு கேக்குறீங்களா மீன் குழம்பு இந்த மீன் குழம்பை நம்ம சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையா இருக்கும் இத இன்னைக்கு எப்படி பண்ணலாம்ன்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு பண்ணுறதுக்கு கவள மீன் எடுத்துருக்கோம் இது தோராயமாக ஒரு அரை கிலோ இருக்கும் இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம இதை எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இனி நம்ம மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 20 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம் இது கூட நம்ம ஒரு தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒரு கடாயில் நான் கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஒன்ஸ் எண்ணெய் சூடான அப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும் ஸோ ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா இதை வதக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்மளுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ கோல்டன் ப்ரௌனாக மாறிட்டு இருக்கு வெங்காயம் இப்போ இந்த இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கணும் நம்ம இப்போ வதக்கின வெங்காயம் தக்காளியையும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம் இதை அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் ஒன்ஸ் அரைச்ச பிறகு நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சு அது கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 to 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம் ஸோ மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் இதில் ஒரு 3 to 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை கொஞ்சம் ஹீட் பண்ண விடுவோம் ஹீட் பண்ண பிறகு நம்ம அடுத்த இன்கிரீடியன்ஸை ஆட் பண்ணலாம் இப்போ நம்ம ஹீட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எண்ணெய் சூடாக காய ஆரம்பிக்கிறது இப்போ நான் அதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கடுகு புரிஞ்சு வந்த பிறகு அதில் நான் கொஞ்சம் கார்லிக் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 4 பண் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணலாம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு ஸோ நம்மளுக்கு நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு இதில் நம்ம இப்போ இடித்து வச்சுருக்க இஞ்சியையும் ஆட் பண்ண போகிறோம் இப்போ கடுகு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இதில் நான் இடித்து வச்சுருக்கேன் பூண்டை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணுறேன் ஒரு நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அப்படியே ஆட் இதை ஆட் பண்ண பிறகு நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ புளியை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் கரைச்சி அந்த புளி தண்ணியை நான் இது கூட ஆட் பண்ணிட்டேன் ஸோ புளியை நல்லா கரைச்சி இதில் நான் ஊற்றிக்கிறேன்
கலச்ச புளியிலேருந்து இன்னொரு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நான் திருப்பி அதையும் ஊற்றுவேன். உங்களோட குழம்பு எவ்வளோ தூரம் உங்களுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் 2-3 டேபிள் ஸ்பூன் இதில் மிளகாத்தூள் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் டெக்ஸ்சரே ரொம்ப நல்லா இருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு புளி காரம் இதெல்லாம் டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு அதை செக் பண்ணிக்கோங்க. நான் புளியை கரைக்கும் போதே நான் அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுட்டேன். நான் இங்கே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கல் உப்பு இதில் ஏற்கனவே போட்டுட்டேன், அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக உப்பு ஆட் பண்ணல. உங்களுக்கு உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மூடி வச்சுருங்க. இந்த குழம்பு இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஸோ நம்ம வச்சிருந்த மீன் குழம்புல இப்போ எண்ணெய் நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் தருணத்தில் நம்ம கழுவி வச்சுருக்க மீனை இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மீனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மீனை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். மீனில் குழம்புக்குள்ளே நல்லா போகிற மாதிரி மீனை கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணி விட்டு இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நம்ம 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு இப்போ ரெடி. நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீன் நல்லா ஊறின பிறகு நம்ம எடுத்து பரிமாறலாம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.